हाय हेलो फ्रेंड्स இது உங்கள் நண்பன் தருண் டகீஸ் பேசுவது. இன்னைக்கு நம்ம என்ன சுவாரஸ்யமான தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா லைஃப் ஸ்டோரி ஆஃப் எலான் மஸ்க் பற்றி பார்க்க போறோம். ரொம்பவே அற்புதமான ஒரு வீடியோவாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலான் மஸ்க் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே பேசப்படுற ஒரு பேராக இருக்குது. எலான் மஸ்க் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரிட்டோரியா அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா 28 June 1971 வந்து பிறக்கிறாரு. எலான் மஸ்கோட அப்பா பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியர், அவங்களோட அம்மா பார்த்திங்கன்னா ஒரு மாடல். அவங்க கூட பிறந்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி, இவர் தான் வந்துட்டு முதல் மகன் அப்படின்னு சொல்லலாம். எலான் மஸ்கோட சின்ன வயசு வாழ்க்கை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை அமையலை, ரொம்பவே கசப்பான வாழ்க்கையாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படி பார்த்திங்கன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா அவரோட ஸ்கூல் லைஃப்பில் அவர் வந்து புல்லிங் பண்ணாங்க, அதாவது அடிக்கிறது அந்த மாதிரி. எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இவர் ஒரு டைம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவரை ரொம்பவே அடித்து இவர் அன்கான்ஷியஸ் ஆகிற அளவுக்கு ரொம்பவே அடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து அவரோட ஸ்கூல் டேஸில் வந்து கஷ்டப்பட்டுருக்காருன்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா எலான் மஸ்கோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுது. இவர் பார்த்திங்கன்னா எலான் மஸ்க் பார்த்திங்கன்னா அவரோட அப்பா கூட போயிடுறாரு. எலான் மஸ்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் எலான் மஸ்க் பார்த்திங்கன்னா அவர் படுற கஷ்டத்தை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறோன்னு நினைக்கிறாரு அப்படின்னா நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தார். அந்த புக்ஸ் படிக்கிற மூலமாக நிறைய கஷ்டங்களை வந்துட்டு ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ நிறைய புக்ஸை வந்து படிக்கிறாரு. அதாவது அவருக்கு பிடிச்ச டாபிக்ஸ், அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்ஸு, அப்புறம் காமிக் புக்ஸு, அந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து படிக்கிறாரு. அதாவது ஒரு நாளைக்கு 5-10 மணி நேரம் வந்து புக்ஸ் படிக்கிறதில் வந்து டைம் வந்து செலவு பண்ணாருன்னு சொல்லலாம். இவர் படிக்கிற புக்ஸில் பார்த்திங்கன்னா பேசிக் கோடிங்ஸ் பற்றியில் கற்றுக்கிறாரு. பேசிக் கோடிங்கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அவர் வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டரை வச்சு ஒரு கேம் வந்து உருவாக்குறாரு. அதாவது அந்த கேமோட பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்டர் அப்படிங்கிறத அந்த கேமோட பேர். அவர் எந்த வயசில் அந்த கேம் உருவாக்குறாரு பார்த்திங்கன்னா 12 வயசில் வந்து இந்த கேமை வந்து உருவாக்குறாரு. இந்த கேமை பார்த்திங்கன்னா பிசி மேகசின் வந்துட்டு $500 வந்துட்டு இது வந்து வாங்கிக்கிறாங்க. அப்போ தான் வந்து யோசிக்கிறாரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சார். அப்போ பார்த்திங்கன்னா எலான் மஸ்க்கும் அவரோட தம்பியும் சேர்ந்து ஒரு கேமிங் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து அடல்ட்டாக இல்லாததுனால அந்த கேமிங் சென்டர் வந்து ஆரம்பிக்க முடியல. அதுவும் இல்லாமல் அவங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலான் மஸ்க் அவரோட 17 வயசில் பார்த்திங்கன்னா எலான் மஸ்கோட அம்மாவோட நாடான கனடாவுக்கு போகிறாரு. அங்கே போய் வந்துட்டு 2 டிகிரி வந்து முடிக்கிறாரு. டிகிரி இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசிக்ஸ் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனடாவில் வந்துட்டு க்ரீன் கார்டு ஹோல்டரும் ஆகிறாரு. அதாவது கனடா குடியுரிமையும் வந்து வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட பிஎஸ்டி கோர்ஸுக்காண்டி அவர் வந்து அமெரிக்கா போகிறாரு. அமெரிக்கா போனோடனே திரும்பவும் அவரும் அவர் தம்பியும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா பிஎஸ்டி சேர்ந்த அந்த 2 நாள்லேயே வந்துட்டு காலேஜ்லேருந்து வெளியே வந்து பிஸ்னஸ் பார்க்குறதுக்கு போகிறாரு. அவர் கையில் பார்த்திங்கன்னா $25,000 இருக்குது. அதை பயன்படுத்தி அவர் அவரோட தம்பி அவரோட ஃப்ரெண்டு மூணு பேர் சேர்ந்து Zip2 அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இந்த Zip2 கம்பெனியோட மோட்டோ என்னன்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மேப்லாம் கேதர் பண்ணி அங்கே இருக்கிற பெஸ்ட்டு கிளாத் ஷாப் அப்புறம் பெஸ்ட்டு ஷாப் எது அப்படிங்கிறத வந்து அந்த மேப் மூலமாக பார்க்கலாம். அதாவது இந்த Zip2 அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக பார்க்கலாம். இப்போ இருக்கிற கூகுளில் எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஹோட்டல் போனோம்னா பெஸ்ட்டு ஹோட்டல் அதோட ஸ்டார் ரேட்டிங் எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி அதில் பார்க்குற மாதிரி அப்போவே வந்துட்டு எலான் மஸ்க் வந்து செஞ்சுருக்காரு. இது நடக்கிறது எப்போன்னு பார்த்திங்கன்னா 1995 ஆனால் இவர் ஸ்டார்ட் பண்ண இந்த Zip2 அப்படிங்கிற கம்பெனி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகலை, நிறைய பேர்த்துக்கு புரியலைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக போக இன்டர்நெட் கொஞ்சம் வளர வளர நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சிது. அப்போ பார்த்திங்கன்னா விளம்பரங்கள் பத்திரிக்கை மூலமாக தான் வந்து இருந்துச்சு. ஆனால் எலான் மஸ்க் அதை வந்து டிஜிட்டல் மூலமாக வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ அங்கே இருக்கிற விளம்பரக்காரங்களும் வந்து இவரோட Zip2 கம்பெனியை வந்து பயன்படுத்தி விளம்பரங்களையும் வந்துட்டு விளம்பரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காம்பேக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா இந்த Zip2 கம்பெனியை $307 million வந்துட்டு வாங்குறாங்க. $25,000 முதலீட்டில் ஆரம்பித்த இந்த கம்பெனி $307 million விற்பனை ஆகுது. எலான் மஸ்கோட பங்கு பார்த்திங்கன்னா $22 million வந்து கிடச்சிது. அந்த $22 million வச்சு இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாரு.
அது என்னென்னு பார்த்தீங்கன்னா x.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து ஆரம்பித்தார். இந்த வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆன்லைன் பேங்கிங் வெப்சைட் சொல்லலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அப்படின்னாலே டைரெக்டாக பேங்க்குக்கு போகணும், அதுக்கப்புறம் அந்த செக் வந்துட்டு ப்ராசஸ் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், ரொம்பவே டிலே ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த ஆன்லைன் பேங்கிங்கை பயன்படுத்தி ஒரு ரெவல்யூஷனை வந்து பண்ண நினச்சார் எலான் மஸ்க். அப்போது பார்த்தீங்கன்னா கொஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போட்டியில் இருந்தாங்க. இதனால் வந்து எலான் மஸ்க் என்ன யோசிச்சார் அப்படின்னா, இவர்கிட்ட பணம் இருக்குது, அதே மாதிரி அந்த கொஃபினிட்டி கம்பெனிக்கிட்ட நல்ல நல்ல இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, ரெண்டு பேர் சேர்ந்தால் இன்னி கம்பெனி வந்து நல்லா முன்னேறலாமே அப்படின்னு நினச்சிக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த x.com இந்த கொஃபினிட்டியும் சேர்றாங்க. இது தான் பார்த்திங்கன்னா பேபால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு அந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஆன்லைன் பேங்கிங் வெப்சைட்டில் வந்துட்டு நல்ல ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணிச்சு சொல்லலாம். இந்த வளர்ச்சியை பார்த்த ஈபே அப்படிங்கிற கம்பெனி பார்த்திங்கன்னா 2002 இந்த பேபாலை பார்த்திங்கன்னா 1.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்க்கு வாங்குகிறாங்க. இதில் எலான் மஸ்க்கு கிடைக்கிற பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $180 மில்லியன். எலான் மஸ்க் நினச்சிருந்தா இந்த $180 மில்லியனை பயன்படுத்தி ரிலாக்ஸாக இருந்திருக்கலாம், செட்டிலாக இருக்கலாம். ஆனால் அவர் வந்து ரிலாக்ஸ் ஆகாமல் ஹியூமன் லைஃப்ஸை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தார். அப்போவே இமீடியட்டாகவே அவர் 3 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார். என்னென்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, சோலார் சிட்டி. இந்த 3 கம்பெனியும் தான் ஆரம்பித்தார். இந்த 3 கம்பெனியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணார் பார்த்தீங்கன்னா, அவர் கிடச்ச $180 மில்லியனை $100 மில்லியன் வந்து ஸ்பேஸ் எக்ஸ்லேயும், $60 மில்லியனை வந்துட்டு டெஸ்லா கம்பெனிலையும், $20 மில்லியனை வந்து சோலார் சிட்டி கம்பெனியை வந்து இன்வெஸ்ட் பண்ணார். இது ஃபுல்லாகவே இன்வெஸ்ட் பண்ணனால அவர் வந்து அதோடய ரெண்ட்டை கொடுக்குறதுக்கு கடன் வாங்கினார். ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியை பார்த்தீங்கன்னா 2002 ஸ்டார்ட் பண்ணார். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இந்த கம்பெனியோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களை மார்ஸுக்கு கொண்டு போகணும். அதாவது இந்த குளோபல் வார்மிங் வந்து இடத்துல ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ மனிதர்களை வந்துட்டு மார்ஸுக்கு கொண்டு போய் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சார். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சி, மற்ற ஸ்பேஸ் ஏஜென்சிலாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதனால் பார்த்திங்கன்னா இவர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டை சந்தித்தார். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இந்த கம்பெனி க்ரியேட் பண்ண அச்சீவ்மெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, ரீயூசபிள் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட்லேயே ரொம்பவே அதிகமான விலை உள்ள பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூஸ்டர்ஸ் தான். இவங்க க்ரியேட் பண்ண ரீயூசபிள் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டம் மூலமாக ராக்கெட் வந்து ரீயூசபிள் பண்ணி 3-4 times வந்து திரும்ப யூஸ் பண்ணிக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. ஆனால் இவங்க லான்ச் பண்ண முதல் 3 times பார்த்திங்கன்னா ராக்கெட் ஃபெயிலியர், ரொம்பவே கஷ்டப்பட்டார். எலான் மஸ்க் பார்த்திங்கன்னா இந்த 3 times ராக்கெட் ஃபெயிலியர் ஆனாலும் 4வது டைம் வந்து சக்ஸஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வந்து 4வது அட்டெம்ப்டில் வந்துட்டு சக்ஸஸ் பண்ணுறாரு. இந்த 4வது அட்டெம்ப்டில் சக்ஸஸ் ஆனால் நாசா பார்த்திங்கன்னா $1.5 பில்லியன் டீல் சைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபால்கன் ஹெவி அப்படிங்கிற ராக்கெட்டை செஞ்சு டெஸ்லாவோட ரோட்ஸ்டர் அப்படிங்கிற காரை பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் லான்ச் பண்ணுறாங்க. இது இன்னொரு அச்சீவ்மெண்ட்டும் பண்ணாங்க. 2003 டெஸ்லா கம்பெனியில் பார்த்திங்கன்னா $60 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணார். டெஸ்லாவில் செய்கிற காரில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதாவது இப்போ யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பொல்யூஷன் லெவல் வந்து ஹை பண்ணுது. அதனால் பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங்கு ரொம்பவே டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லலாம். இவர் வந்து அப்போவே யோசித்தார், நம்ம வந்து இப்போவே எலக்ட்ரிக் கார்ஸை வந்து லான்ச் பண்ணணும். இதனால் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸை வந்து தயாரிக்க நினச்சார். அப்போ இருக்கிற எலக்ட்ரிக் கார்ஸில் பார்த்திங்கன்னா பார்க்கவும் நல்லா இருக்காது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய பேட்டரிஸும் வந்து சீக்கிரமாக தீந்துடும். ஸோ இவர் என்ன பண்ணார் பார்த்திங்கன்னா, பார்க்குறக்கும் ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி இருக்கணும், பேட்டரி வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சார். அவர் சொன்ன மாதிரியே ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி லுக்கும் கொடுத்தாரு, அதுக்கேற்ற மாதிரி பேட்டரியும் லாங் லாஸ்டிங் பேட்டரியாக கொடுத்தாரு. அவர் இன்னொன்று என்ன சொன்னார் பார்த்திங்கன்னா, அவரோட டெஸ்லா எலக்ட்ரிக் கார்ஸ் வாங்குகிற எல்லாருக்கும் ஃப்ரீ ரீசார்ஜ் வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த எலக்ட்ரிக் கார்ஸை வாங்கினாங்க. இந்த எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும் இல்லையா, அதனால் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெனியூபிள் சோர்ஸஸில் மூலமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணார். அதாவது சோலார் எனர்ஜியில் 2006 பார்த்திங்கன்னா சோலார் சிட்டி அப்படிங்கிற கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணார். அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா சோலார் ரூஃப் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறாரு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா
நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு சோலார் பேனலாக இல்லாமல் ஒரு ரூஃப் மாதிரியே இருக்கிற ஒரு சோலார் பேனலை வந்து ரெடி பண்ணார். இந்த சோலார் ரூஃப் பார்த்திங்கன்னா மக்களிடையே பார்த்திங்கன்னா ரொம்பவே வரவேற்பை வந்து வாங்குச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதை பயன்படுத்தி இந்த காருக்கும் வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாம். 2007 2008 2009 இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவர் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. இவரோட கம்பெனி பார்த்திங்கன்னா ரொம்பவே டவுன் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து அந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா இவரோட 3 ராக்கெட் அட்டெம்ப்ட் 3 தடவை அந்த ராக்கெட் ஃபெயிலியர் ஆச்சு. அந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த எலான் மஸ்க்கு அப்போ தான் வந்து டிவோர்ஸ் ஆச்சு. இந்த எல்லா ஃபெயிலியர்ஸும் வந்து ஓவர் கம் பண்ணி 4th அட்டெம்ப்டில் அந்த ராக்கெட் சக்ஸஸ் பண்ணனால இவரோட கம்பெனி எல்லாமே வந்துட்டு முன் கொண்டு வந்தார். எலான் மஸ்க் மாதிரியே நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, அதை எப்படி ஓவர் கம் பண்ணான்னு பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் ஆவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலான் மஸ்க் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்துட்டு ஒரு புது வகையான ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார். அதாவது எலான் மஸ்க் வந்து ஒரு டைம் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போயிட்டுருக்கும்போது நிறைய ரொம்ப ஒரு டிராஃபிக்கை வந்து பார்த்துட்டு போரிங் கம்பெனி அப்படியே ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். போரிங் கம்பெனி அப்படின்னா நம்ம ஒரு காரில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு டிராஃபிக் இருக்குன்னா அங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த போரிங் கம்பெனியோட சிஸ்டத்தை யூஸ் பண்ணி, அதாவது ஒரு டனல் மாதிரி வச்சுருக்காங்க, அந்த டனலில் நம்ம காரை அதில் ப்ளேஸ் பண்ணி நம்ம அந்த டனல் வழியாக அந்த டிராஃபிக்கை ஓவர் கம் பண்ணி போகலாம். அதுதான் இதோட இவங்களோட மோட்டோ. அதே மாதிரி ஹைப்பர் லூப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் வந்து ஸ்டார்ட் பண்ணார். இந்த ஹைப்பர் லூப் இந்த கம்பெனியோட டெஸ்டிங் பார்த்திங்கன்னா இப்போ டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இதுவும் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஐ ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன பண்ணிட்டுருக்காரு பார்த்திங்கன்னா, ஓப்பன் ஏஐ அப்புறம் நியூரா லிங்க் அப்படிங்கிற கம்பெனிஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுன்னு பார்க்கலாம். எலான் மஸ்கோட லைஃப்பை பொறுத்த வரையும் ஏற்றமும் இறக்கமுமாக இருந்திருக்குது. எலான் மஸ்க் பார்த்திங்கன்னா அவரோட ஃபெயிலியரும் சரி சக்ஸஸும் சரி ரெண்டுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காரு. அதனால தான் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்காரு. ஸோ எந்தளவுக்கு ஃபெயிலியர் நம்மளுக்கு வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் லைக்கும் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை ஃப்ரம் தருண். Downrange distance 11 kilometers. Shortly after main engine cut off, we're going to separate the stages and begin the second stage ignition. Come on. Okay, this is bad. Potentially bad. Coming in, it sounded like an explosion. Yeah, man. Oh my god. Now look at this. It's just sitting there. Look at that. What? Holy smokes, man. It's kind of amazing that this window of opportunity is open.
for life to go beyond Earth. And we just don't know how long that window is going to be open. But the thing that gets me most fired up is that creating a self-sustaining civilization on Mars, it would be the greatest adventure ever, ever in human history. It would be so exciting to wake up in the morning and think that that's what's happening.